Welcome to Yarni's Kitchen. இன்னைக்கு நாம சாமரிசி பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா சாமரிசி 2 டம்ளர். இந்த அளவுல நான் 2 டம்ளர் எடுத்துக்கேன். பாசி பருப்பு வந்து 1/4 டம்ளர் எடுத்துக்கேன் இந்த அளவுலயே. தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 துண்டு, நெய் 4 ஸ்பூன் எடுத்துக்கேன், தேவையான அளவு உப்பு. அப்புறம் சாமரிசியும் பாசி பருப்பையும் நாம அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். வாங்க எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்கலாம். அடுத்து நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பாக்கலாம். வாங்க, நெய் நாம ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் நாம எடுத்துடலாம். நல்லா வறுத்துருச்சு, நாம எடுத்துடலாம். அடுத்து நாம மிளகு, சீரகம், கருவேப்பிலை போடுறோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அடுத்தது பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்து நாம ஒன்னா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நாம தண்ணி ஆட் பண்ணணும். இப்ப 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். சோ மொத்தம் நாம வந்து 7 டம்ளர் தண்ணி எடுக்கிறோம். ஏழு டம்ளர் தண்ணி நாம ஊத்தியாச்சு. அடுத்து தேவையான உப்பு நாம ஆட் பண்றோம். அடுத்து உப்பு தேவையான அளவு நாம போட்டாச்சு. அடுத்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நாம அந்த அரிசியும் பருப்பையும் நாம வந்து ஆட் பண்ணணும். நல்லா கொதி வந்துருச்சு, நாம மூடி போட்டு விசில் போட்டு விட்டுறலாம். 4 விசில் விடணும். விசில் போனதுக்கு அப்புறம் பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு பா. ஸ்டீம் போயிடுச்சு. சாமரிசி பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு. நல்லா கிளறி விடுங்க. ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நல்ல வாசனையா இருக்கு பொங்கல். நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் நாம சர்வ் பண்ணலாம். சாமரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.